தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விழி செய்வோம். சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். விஜய் நடிப்பில் அண்மையில் வெளிவந்த பிகில் திரைப்படம் வசூல் ரீதியாக 300 கோடியையும் தாண்டி நல்லதொரு நிலை பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் பிகில் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்த நடிகை இந்துஜா கோபத்தில் இருக்கிறாராம். என்ன காரணம் தெரியுமா? குறைந்த ஒரு ஊடகம் இந்துஜா தனக்கு வர்த்தக ரீதியான படங்கள் தான் வேண்டும், விருது வாங்குகின்ற படங்கள் எல்லாம் வேண்டாம் என கூறிவிட்டாராம். அதிகமாக விளையாட்டு படங்களில் நடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு வருவதாகவும், அப்படி படங்கள் எல்லாம் வேண்டாம், எனக்கு கமர்ஷியல் படங்கள் மட்டுமே போதும் அப்படி என்று இந்துஜா சொல்லி இருக்கிறார் அப்படி என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதை பார்த்து இந்துஜா கோபமடைந்திருக்கிறாராம். நான் அப்படி எதுவுமே சொல்லவில்லையே, சினிமா மீது பைத்தியமாக இருக்கிறேன், நான் ஏன் அப்படி கூற வேண்டும், நான் அப்படி கூறவே இல்லை, உங்கள் வார்த்தைகள் வேதனை அளிக்கிறது அப்படி என்று குறித்த ஊடகத்தினை சாடியிருக்கிறாராம். வருகின்ற வாய்ப்புகள் கூட இல்லாமல் போய்விடும் என்று பயந்து இந்துஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறாராம். பாகுபலி நாயகன் பிரபாஸ் நடித்து இறுதியாக வெளிவந்த திரைப்படம் சகோ. மிகப்பெரிய அளவு செலவில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த திரைப்படம் பிரபாஸுக்கு சரியாக போகவில்லை. இந்த நிலையில் சகோவை தொடர்ந்து ஜான் என்ற திரைப்படத்தில் பிரபாஸ் நடிக்கவிருந்தாராம். பெரிய அளவு செலவாகும் என்று எதிர்பார்த்திருந்தார்களாம். ஆனாலும் சகோ திரைப்படம் வசூல் நிலையில் சரியான ஒரு நிலையை அடையாததால் பிரபாஸினுடைய அடுத்த படமான ஜான் திரைப்படம் கைவிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரபாஸின் அடுத்த திரைப்படம் எதுவாக அமைந்திருக்க போகிறது என்று. தொடர்ந்தும் சினி குரலோடு இணைந்திருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இது போன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறும் அனைத்து விடயங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.